வணக்கம் நண்பர்களே போன வாரம் மியூச்சுவல் ஃபண்டை பற்றி ரெண்டாவது கட்ட அறிமுகத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க இது சம்மந்தமாக நிறைய நண்பர்கள் கேள்வி கேட்க ஆரம்பித்தாங்க பெரும்பாலான கேள்வி என்ன அப்படின்னா எனக்கு ஒன்றுமே தெரியாது மார்க்கெட்டை பற்றி மியூச்சுவல் ஃபண்டை பற்றியும் ஒன்றுமே தெரியாது என்னாலெல்லாம் வெல்த் க்ரியேட் பண்ண முடியுமா ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க சாதாரண வேலை செய்கிறவங்க எங்களுக்கு இதை பற்றிலாம் தெரியாதுங்க எங்களுக்கு இங்கிலீஷ் கூட புரியாது நாங்கள்லாம் அதெல்லாம் பண்ணால் சரி வருமா எங்களுக்கு இப்படிங்கிற மாதிரி கேள்வியும் கேட்குறாங்க நாங்கள் நிறையா படிக்கலை எங்களுக்கு அது சம்மந்தமான அறிவு இல்லை எங்களால் அதில் ஜெயிக்க முடியுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க அதுக்கு முன்னாடி ஒரு கதை சொல்கிறேன் முழுசாக கேட்குறீங்களா சரி இது ஒரு ஃபாரினில் நடந்த கதை தான் பட் 2010 இந்த கதையை வந்து நான் படிக்க ஆரம்பித்தேன் அப்போ ஒரு ஆர்டிக்கலில் படிக்க ஆரம்பித்த கதை யூஎஸில் எழுதின ஒரு ஆர்டிக்கல் கிரேஸ் அப்படின்னு ஒரு வயசான பெண்மணி 2010 அன்றைக்கி வந்த செய்தி பார்த்திங்கன்னா கிரேஸ் அப்படின்னு ஒரு வயசான பெண்மணி ஒரு 100 வயசில் என்னமோ 50 கோடி ரூபாய்க்கு மேலே $7 மில்லியன் 50 கோடி ரூபாய் இன்றைக்கி அப்ராக்சிமேட்டாக $7 மில்லியன் வந்து என்ன பண்ணுறாங்க ஒரு சேரிட்டிக்கு டொனேட் பண்ணாங்க அப்படிங்கிறது நியூஸ் கடைசி காலத்தில் அவங்களோட கடைசி காலத்தில் அவங்களோட பேக்ரவுண்டை பார்த்திங்கன்னா 12 வயசுல அவங்க அம்மா அப்பா இல்லை அந்த அம்மாவுக்கு உடல் ஊனம் ஒரு சின்ன ஆஃபீஸில் ஒரு செக்ரட்டரியாவோ பியூனாவோ வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க கல்யாணமும் பண்ணிக்கலாம் அவங்க அவங்க பண்ணதெல்லாம் என்ன பண்ணாங்கன்னா வாங்குகிற சம்பளத்தை ஒரு பகுதி வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கவே ஆரம்பிச்சிட்டு இருந்தாங்க தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க அவங்க செலவு எல்லாத்தையுமே அதிலே பார்த்துக்கிட்டு இருந்தாங்க கடைசியில் அவங்க அவ்வளோ பெரிய வெல்த்தை வந்து சேரிட்டிக்காக டொனேட் பண்ணிட்டு போயிருக்காங்க அன்னைக்கு நடந்த இன்னொரு செய்தி பார்த்திங்கன்னா என்ன தலையங்கம்னா மெரில் லின்ச் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கிங் கம்பெனி அதோட வைஸ் சேர்மன் ஏஷியா பசிஃபிக்கில் வைஸ் சேர்மனாக இருந்த ஒருத்தர் ரிச்சர்ட்னு பேர் அவர் பேங்க்ரப்ட் அப்படின்னு ஒரு நியூஸ் வருது அன்றைக்கி அவர் வந்து ஹார்வர்ட் பல்கலைக்கழகம்ங்கிறது ஒரு உலக பிரசித்தி பெற்ற ஒரு பல்கலைக்கழகம் இல்லையா அந்த யூனிவர்சிட்டியில் கிராஜுவேட் ஆனவர் ரிச்சர்டு ஒரு பெரிய பொசிஷனில் இருந்தவர் நல்லா படிப்பு இருக்குது ஆனால் அவர் வந்து திவாலாயிட்டன்னு அறிவிக்கிறார் என்ன தெரியுது ஒரு சாதாரண பெண்மணி யாருமே இல்லாத ஒரு பெண்மணி சாதாரண வேலை பார்த்து அவ்வளோ கோடிக்கு சொத்து சேர்த்துருக்காங்க இன்னொருத்தர் அவருக்கு எல்லாம் இருந்து கடைசி காலத்தில் பேங்க்ரப்ட் ஆகிருக்கார் அந்த மாதிரி நிறைய கதை இருக்குது இப்போ நம்ம இப்போ சமீபத்தில் ஜீ திரையில் சாவித்திரின்னு ஒரு படம் பார்த்தேன் நடிகர் திலகம்னு சொல்லி அவங்க பாருங்கள் எவ்வளோ வெல்த் க்ரியேட் பண்ணாங்க ஏதோ ஒரு சின்ன விஷயத்தில் படம் எடுக்கிறேன் அப்படின்னு ஸ்பெக்குலேட் பண்ணி லாஸ் ஆகி கடைசியில் வந்து அவங்களுக்கு எந்த சொத்துமே இல்லை அதையும் பார்த்துருப்பீங்க எல்லாம் இல்லையா இப்போ இதுலேருந்து என்ன நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா பணம் சேர்க்குறதுக்கோ நீங்கள் சொத்து சேர்க்குறதுக்கோ நீங்கள் ஒரு படித்த ஒரு பெரிய ஆளாக இருக்கணுன்ற அவசியம் கிடையாது ஒரு பெரிய உத்தியோகத்தில் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை நீங்கள் என்ன வேலை இப்போ செய்கிறீங்களோ அதை நன்றியோடு செய்யுங்க ஒரு டிசிப்ளினை வளர்த்துக்கோங்க இப்போ கிரேஸ்டருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய பாடம் அதுதான் டிசிப்ளின் ஒழுக்கம் பணத்தை சேமிக்கணும் அப்படிங்கிறது மாதம் மாதம் சேமிக்கணுங்கிறது எவ்வளோ பாடுபட்டாலும் அவங்க சேமிச்சிருவாங்க பணத்தை நம்ம ரிச்சர்ட் என்ன பண்ணார் நல்ல லேவிஷான பங்களா வாங்கினார் ஆடம்பர கார்கள் வாங்கினார் இஷ்டத்துக்கு ஹாலிடே போனார் இது எல்லாமே பண்ணார் அதுக்காக நம்ம வாழ்க்கையை என்ஜாயே பண்ணக்கூடாதா அப்படின்னா பண்ணலாம் பட் அதுக்குன்னு ஒரு லிமிட் வச்சுக்கணும் நம்ம சொத்துக்களில் முதலீடு பண்ணி நம்ம வருங்காலத்தையும் உறுதி செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அதே சமயம் நம்ம வாழ்க்கையும் வாழணும் இப்போ அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது நான் அடுத்த வீடியோவில் நிச்சயமாக அதை நான் ஷேர் பண்ணுறேன் எப்படி நீங்கள் சேவ் பண்ணலாம் எவ்வளோ சேவ் பண்ணலாம் எவ்வளோவுக்கு கடன் வாங்கலாம் நீங்கள் என்ஜாய் பண்ணணுன்னா என்ன பண்ணணும் இதை பற்றியும் நம்ம விரிவாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம அந்த கிரேஸுங்கிற பெண்மணியை பற்றி பார்த்தோம்னா அவங்க என்ன ஞானம் இருக்குது அவங்களுக்கு ஏதோ சாதாரண வேலை தான் பண்ணாங்க பட் இருந்தாலும் ஒரு பெரிய வெல்த் சேர்த்துருக்காங்க இப்போ அந்த மாதிரி பெண்மணிகள் நம்ம ஊர் கிராமத்தில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க இப்போ அந்த காலத்துலலாம் பாருங்கள் நம்ம பாட்டிங்க ரொம்ப சாதாரண வயல் வேலையெல்லாம் செஞ்சவங்க கூட ஆரம்ப காலத்தில் சொத்துக்கள் வாங்கி போட்டாங்க அவங்களுக்கு அன்றைக்கி தெரிஞ்ச முதலீடு என்ன தங்கம்லாம் வாங்கி போட்டாங்க இன்னமும் வயசான பாட்டிகள்லாம் போய் பார்த்திங்கன்னா தெரியும் காது நிறையா பெருசாக இந்த தொங்கட்டான்லாம் தங்கத்தில் போட்டிருப்பாங்க ஆனால் இன்றைக்கி வேலைக்கு வந்த நிறைய ஐடி பீப்புள்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம அட்வைஸ் பண்ணாலும் அவங்க கேட்குறதில்ல ஃபஸ்ட்டு அவங்க சம்பளம் வாங்கணும்னு அவங்க பண்ணுற ஒரே தப்பு என்ன ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வாங்குறது ஸ்மார்ட் ஃபோன் வாங்குறது தப்பு கிடையாது பட் எடுத்தோடனே சம்பளத்தில் ஃபஸ்ட்டு போய் அதை தான் ஒரு இஎம்ஐயில் வாங்குறது ஸோ இது வந்து பழக்கம் சார்ந்ததுன்னு சொல்ல வர்றேன் இப்போ பணம் க்ரியேட் பண்ணுறது சொத்து சேர்க்குறது அப்படிங்கிறதெல்லாம் ஒரு ஒழுக்கம் மற்றும் ஒரு பழக்க வழக்கங்கள் சார்ந்தது இப்போ எடுத்த உடனே வந்து ஒரு ஆடம்பர பொருளுக்கு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா அது உங்களோட மனநிலையை பிரதிபலிக்குது. அப்போ நீங்கள் சேவிங்ஸை விரும்பலை, ஆடம்பரத்தை தான் விரும்புகிறீங்க அப்படின்னு பின்னாடி ரொம்ப கஷ்டப்படுவோம். ஸோ அதனால் புதுசாக வேலைக்கு சேர்ந்த இளைஞர்களாகட்டும், இதுவரை முதலீடே செய்யாமல் இருக்கீங்களா, தயவுசெய்து நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அங்கேருந்து தொடங்குங்க. 1000மோ 2000மோ ஃபஸ்ட்டு நீங்கள் சேவ் பண்ணக்கூடிய ஒரு மென்டாலிட்டியை உருவாக்குங்க. அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு அதுதான். ஃபஸ்ட்டு தொடங்கணும். ஒரு மைண்ட் செட் வேணும், பாசிட்டிவான மைண்ட் செட் வேணும். சரி, ஓகே, நம்மளும் சேவ் பண்ணணும், லாங் டேர்முக்கு நம்ம ஒரு ரிட்டையர்மெண்ட் வெல்த் க்ரியேட் பண்ணணும், இல்லை சொத்து சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வேணும். நமக்கு வர்றதெல்லாம் வாங்கி நம்ம அப்படியே செலவழிச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. அதிகமாக கடன் வாங்கக்கூடாது. முக்கியமாக கடன் வாங்கி வாங்கி இன்வெஸ்ட் பண்ணுறது. இப்போ பங்குச்சந்தையிலே நிறைய பேர் தோற்று போனவங்கலாம் பார்த்தீங்கன்னா, நிறைய அனுபவங்கள் இருக்குது எனக்கு, கடன் வாங்கி பங்குச்சந்தையில் முதலீடு பண்ணுறது. ஸோ இதுக்கெல்லாம் கடன் வாங்கக்கூடாது. என்ன வருமானம் இருக்கோ அதிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் சேவ் பண்ண ஆரம்பிக்கணும். அப்போ போக போக உங்கள்கிட்ட பணம் வர ஆரம்பிக்கும். ஸோ இது ஒரு அறிவியல். ஒத்தது ஒத்ததை ஈர்க்கும். இது இயற்கை விதி. சேவிங்ஸ்லேயும் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லேயும் நீங்கள் கவனம் செலுத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களை அறியாமல் பணம் பெருக ஆரம்பிக்கும். நீங்கள் உடனே என்ன பண்ணுறது, எனக்கு சீக்கிரமே பணக்காரன் ஆகணும். இப்போ இதனால் நிறையா குறுக்கு வழியில் போகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இப்போ கூட பார்த்திங்கன்னா நிறையா அந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் வருது. இந்த பிட்காயினில் ட்ரேட் பண்ணுங்கள், ஃபாரின் எக்ஸ்சேஞ்சு நீங்கள் 1 லட்சம் போட்டால் மாதம் மாதம் 10,000 ரூபா தருவோம். நிறையா ஸ்கீம்ஸ் இருக்குது. தலை சுற்றுது அதெல்லாம் கேட்டாலே எப்படி தான் தர்றாங்கன்ட்டு. ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், அந்த மாதிரி ஓவர் நைட்டில் பணக்காரன் ஆகலான்னு சொல்லி ஏதாவது ஸ்கீம் விற்றாங்கன்னா தயவுசெய்து அதில் சேராதீங்க. இன்றைக்கி வேணால் உங்கள் பணத்தை கண்ணில் காமிக்கலாம், இப்போ நாளைக்கு என்ன பண்ணுவீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு நஷ்டம் ஆக தான் செய்யும். ஸோ அதனால் ஒரு நாள் பணக்காரன்றதெல்லாம் சினிமாவில் தான் நடக்கும். நீங்கள் என்ன பண்ணணும், டிசிப்ளின்டாக சேவ் பண்ண ஆரம்பிக்கணும். மாதம் மாதம் கொஞ்சம் கொஞ்சமாக சேவ் பண்ண ஆரம்பிங்க. ஆடம்பர பொருட்கள் வாங்கக்கூடாது அப்படின்னா நீங்கள் வாங்கலாம், லைஃபை என்ஜாய் பண்ணுறதுக்கு தான் இருக்குது. பட் அதுக்கு முன்னாடி சொத்து சேர்த்துட்டு ஒரு பகுதியில் நீங்கள் வாங்கிக்கோங்க. எடுத்த உடனே கடன் வாங்கி ஒரு ஆடம்பரத்தை வாங்காதுங்க. இப்போ என் ஃப்ரெண்டு ஒருத்தர் மியூச்சுவல் ஃபண்டு போட்டிங்களா அப்படின்னு கேட்டால் போடலாம் பாரு. கார் வாங்கியிருக்காரு, புதுசாக 15 லட்ச ரூபாய்க்கு கார் வாங்கியிருக்காரு. கார் வாங்குறது தப்பு கிடையாது, அது ஆடம்பரம் தானே. அதை கடன் வாங்கி வாங்குறது தான் தப்பு. கடன் இல்லாமல் கார் வாங்க முடியுமான்னா இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் கொஞ்சம் கஷ்டம்தான். பட் முதலீடும் பண்ண ஆரம்பிங்க, தேவைக்கு வாங்கிக்கோங்க. இப்போ பிஸ்னஸ் பண்ணுறோமா, உங்கள் பொருளை அடிக்கடி எடுத்துகிட்டு போக வேண்டியது இருக்குது, எனக்கு ஒரு கார் தேவைப்படுது, இந்த மாதிரி ஒரு பர்பஸ் இருக்கணும். சும்மா நான் ஐடி வேலை செய்கிறேன், நான் வீட்டிலேருந்தே தான் வேலை செய்கிறேன், நான் ஒரு கார் வாங்கணும், மற்றவங்க வாங்கிட்டாங்க, நானும் என் ஸ்டேட்டஸ் சிம்பிளை காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் அதை வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. கடன் இல்லாமல் இருக்கா, சொந்தமாக காசு வச்சுருக்கா, தாராளமாக வாங்குங்க, என்ஜாய் பண்ணுங்கள். லைஃப் என்ஜாய் பண்ணுறதுக்கு தான் இருக்குது. பட் அதுக்கு முன்னாடி மறுபடியும் நான் சொல்கிறேன், இந்த மாதிரி ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள், டிசிப்ளினை வளர்த்துக்கோங்க. மாதம் மாதம் ஒரு தொகையை கண்டிப்பாக நீங்கள் உங்கள் எதிர்காலத்துக்காக சேமிங்க. இதை பற்றி நீங்கள் நிறையா தெரிஞ்சுக்கணுன்னா நல்ல புத்தகங்கள் படிங்க. இது சம்மந்தமாக நான் படித்து இம்ப்ரெஸ் ஆன ஒரு புக்குன்னு பார்த்தீங்கன்னா த ரிச்சஸ்ட் மேன் இன் பேபிலோன் அப்படின்னு ஒரு புக் இருக்குது. பேபிலோனின் மிகப்பெரிய பணக்காரன்னு சொல்லி ஒரு கதை வடிவில் போகும். இந்த காலத்துக்கும் பொருந்தும், இந்த காலத்துக்கும் அந்த புக்கில் வர தத்துவங்கள்லாம் ரொம்பவே பொருந்தும். அந்த புக்கை பற்றி மட்டும் அடுத்த வீடியோவில் நான் பேசுகிறேன். அதை ஃபாலோ பண்ணி பணக்காரனானவங்க நிறைய பேர் இருக்காங்க. சொல்லப்போனால் அந்த புக்கில் இருக்கக்கூடிய, அது 100 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம அந்த புக்குன்னு நினைக்கிறேன், அதில் இருக்கக்கூடிய பிரின்சிபல்ஸாக ஃபாலோ பண்ணி அதை ட்ரைனிங்காக பண்ணி அந்த ட்ரைனிங்க்கு 1 லட்சம் 2 லட்சம் சார்ஜ் பண்ணுறவங்களே இன்றைக்கி எனக்கு தெரியும். நானும் அந்த மாதிரி ஒரு ட்ரைனிங் அட்டன் பண்ணியிருக்கேன். போய் பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது, அடடா இதை வெறும் 100 ரூபாயில் புக்கில் வாங்கி படித்து ஃபாலோ பண்ண ஆரம்பித்தோமே, இதை அவங்கள்ட்ட போய் நம்ம இவ்வளோ லட்சம் கட்டி படிச்சிருக்கோமே அப்படின்னு எனக்கு ஒரு ஆதங்கம் வந்தது உண்மைதான். ஸோ என்னோடய என்னன்னா உங்களெல்லாம் காப்பாற்றுறது. ஸோ அதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நான் ஷேர் பண்ணுறேன், நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அது என்னோடய பிரின்சிபலில் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தவங்க சொன்ன பிரின்சிபல்ஸு. அதை ஃபாலோ பண்ணிங்கன்னாலே போதும், நம்மளோட டோட்டல் லைஃபே சேஞ்ச் பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் அதில் நீங்கள் பார்க்கலாம். ஸோ மேலும் இதை பற்றி நிறையா பார்ப்போம். இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தது ஒரே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, டிசிப்ளின். உங்களுக்கு தகுதி முக்கியம் இல்லை, உங்களுக்கு படிப்பு முக்கியம் இல்லை, உங்களுக்கு தேவையானது ஒரே ஒரு விஷயம், தொடங்கக்கூடிய ஒரு மனோபக்குவம், ஒரு டிசிப்ளின், அவ்வளோதான். சரிங்களா? ஆனந்த், நன்றி, வணக்கம்.